வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். டைம் ட்ராவல் பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கோம். அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி மீண்டும் ஒரு பாசிபிள் டைம் ட்ராவல் பற்றி தான் பேச போகிறோம். சயின்டிஃபிக்கலாக ஒரு சின்ன ஒரு இன்சைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது டைம் ட்ராவலோடு எப்படி இது கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் ட்ராவல்னால் என்ன? நம்ம டெஃபினேஷனில் டைம் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட் தான், அது நிஜம் இல்லை. டைம் அப்படிங்கிறது ஒரு செயற்கையான ஒரு விஷயந்தான், நிஜத்தில் டைம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு வாதம். இன்னொரு பக்கம் பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெருவெடிப்பு ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற கால்குலேஷன், அந்த ஏரோ ஆஃப் டைம், அந்த ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் டைம், இதை தான் நம்ம நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து நம்ம பிளானட் வந்து சூரியனை எவ்வளோ நேரத்தில் சுற்றுது, அதாவது தன்னைத்தானையும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிறது, 365 days. இதை பேஸ் பண்ணியும் நம்ம டைமை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைன். ஆனால் டைம் ட்ராவல்னால் என்ன? நம்மளால் இப்போ இந்த சினிமாலெலாம் காட்டுற மாதிரி, மூவியில் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி, நம்மளால் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது தான் டைம் ட்ராவல். இப்போ நீங்கள் ஒரு டைமை பாஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் டைமை வந்து நிறுத்த முடியுமா? இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடான புக்ஸ், நாவல்ஸ், மூவிஸ் பார்க்கும்போது நமக்கு வரும். ஆனால் சயின்டிஃபிக்கலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2013 ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கல் அப்படின்னு ஒன்று வந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. லார்ஜ் ஹாட்ரான் கொலைடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுடைய சர்ன், சென்டர் ஃபார் யூரோப்பியன் ரிசர்ச் ஃபார் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற அந்த சர்னில் வந்து இந்த லார்ஜ் ஹாட்ரான் LHC அப்படின்னு ஒரு கொலைடர் இருக்குது. இந்த LHC கொலைடரினுடைய வேலை என்ன, எதுக்காக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 27 kilometers 27 kilometers தூரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கொலைடர் அது. அதில் வந்து ஃபோட்டான்ஸை மிக வேகமாக பயணிக்க வைக்கிறது மூலியமாக ஒரு ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கல், சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா காட் பார்ட்டிக்கல், கடவுள் துகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக்கலாக இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே வந்து இதை கோட் பண்ணியிருக்காரு, ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹிக்ஸ் ஃபீல்டுனா என்ன? இப்போ நம்ம இருக்கோம், மனுஷங்க இருக்கோம், இந்த பூமி இருக்குது, இருக்கிற எல்லா நம்மளுடைய ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் மாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு கணம், ஒரு எடை, ஒரு நிறை இருக்குது. அந்த மாஸே வந்து இந்த ஒரு ஃபீல்டுனால தான், அந்த ஃபீல்டு பேர் ஹிக்ஸ் ஃபீல்டு. பொதுவாக நம்மளுடைய இயற்கையில் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் பற்றி நமக்கு தெரியும், கிராவிட்டி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் படி பார்த்தாலும் ஒரு ஒரு பொருளுக்கும் நிறை அப்படிங்கிறது, எடை, மாஸ் அப்படிங்கிறது மாறுபடுறதுக்கு காரணம் நமக்கு தெரியாத இன்விசிபிளான ஒரு ஃபீல்டு. அந்த ஃபீல்டை ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹிக்ஸ் ஃபீல்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் தான் இந்த கடவுள் துகளை கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே, இதுக்கும் டைம் ட்ராவலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஹிக்ஸ் ஃபீல்டில் ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பார்ட்டிக்கல்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி க்வெஷ்சனபிளாக இருந்தது. இந்த லார்ஜ் ஹாட்ரான் கொலைடரினுடைய கண்டுபிடிப்புக்கு முன்னாடி, இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரூஃபுக்கு அப்புறமா அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி கடவுள் துகள்கள் தான் பிக் பேங் காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இதன் மூலமாக நம்ம பிக் பேங் எப்போ நடந்ததுங்கிறதையும் ப்ரூவ் பண்ண முடியும், பிக் பேங் உண்மைதாங்கிறதையும் ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி வாதங்கள்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அதில் அந்த ஹிக்ஸ் போசான் சிங்லெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது சிம்பிளாக சொல்லலாம் ஹிக்ஸ் சிங்லெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹிக்ஸ் சிங்லெட் அப்படிங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிகல், அது உண்மை இல்லை, ஒரு இமேஜினரி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணும்னா ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறத சரியான வார்த்தையாக இருக்கும். ஏன் ஹைப்போதெட்டிக்கல்? சயின்ஸ் வந்து எப்போவுமே ப்ராக்டிக்கல் அண்ட் தியரட்டிக்கல்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. இப்போது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் புக்கில் படிக்கலாம், ஸ்கூலிங்லேருந்தே, கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்கூலிங்லேருந்தே நீங்கள் படிக்கலாம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை. அதுவே ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் வரும்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை புரிஞ்சிக்க முடியும், ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் அதை ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை நம்ம தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம், அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலி நம்ம ட்ரை பண்ணுறோம் லேபார்டிக்கல் செட்டப்பில் இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில். அப்படி இந்த ஹிக்ஸ் போசான் பார்ட்டிகல்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஹிக்ஸ் சிங்லெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னை வரைக்கும் அந்த ஹிக்ஸ் சிங்லெட் அப்படிங்கிறதுக்கு டைரக்டான எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை அப்படின்னா கூட இந்த பொருள், இந்த ஒரு மறைபொருள்னு சொல்லலாம், தமிழர்கள் சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதை பற்றி. மறைபொருளை பயன்படுத்தி, குளிகைகளை பயன்படுத்தி வெவ்வேறு கிரகங்களுக்கும் வெவ்வேறு இந்த ஆஸ்ட்ரல் பாடி ட்ராவல்லாம் பண்ணுறது இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம். கெவனம் பாய்தல்னு சொல்லி திருமூலர் சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சித்தர்களுடைய பாடலையும் சயின்ஸையும் நம்ம இணைச்சி பார்க்குறதுங்கிறது தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு வர ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஹிக்ஸ் சிங்லெட் அப்படிங்கிறது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிக்கல். எப்படி லைட்னுடைய ஸ்மாலர் யூனிட்டை டேக்கியான்னு சொல்கிறோமோ,
டேக்கியான் அப்படிங்கிறது ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். அப்படி ஒரு ஸ்பீடுக்கு போகும்போது டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ் ஒத்துக்குது. அந்த மாதிரி இந்த ஹிக்ஸ் சிங்லெட் அப்படிங்கிறதும் ஒரு ஹைப்போதட்டிக்கல் பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கல் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை, ஆனால் ஹிக்ஸ் ஃபீல்டுங்கிறது புருவாயிருக்கு, ஹிக்ஸ் போசான் அப்படிங்கிறது புருவாயிருக்கு. ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கல் கண்டுபிடிக்கப்பட்டால் காலத்தில், அதாவது டைமில், ஃபார்வர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் எங்கே வேணாலும் அது போயிட்டு வர முடியும். சில பேர் வந்து கமெண்ட்டில் பார்க்குறோம், சில பேர் வந்து இதை வந்து டெலபோர்டேஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. டெலபோர்டேஷனாக ஒன்றும் இல்லை, இப்போ நான் கடலூரில் இருக்கேன், இங்கேருந்து மறைஞ்சு இன்னொரு ஊரில் நான் தோன்றுறேன் அப்படின்னா என்னுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை பிரித்து இன்னொரு இடத்துல இங்கே டிசம்பிள் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி இன்னொரு இடத்துல அசம்பிள் பண்ணால் அது டெலபோர்டேஷன். டைம் ட்ராவலுங்கிறது இப்போ 2023 இருக்கும், 2020 இல்லை 2015 போகிறது தானே டைம் ட்ராவல், இல்லை ஃபியூச்சர் 2030 2040 போகிறது தானே டைம் ட்ராவல். இப்படி ஒரு பார்ட்டிக்கல் ஒரே நேரத்தில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் டைம் லைனில் இருக்க முடியும் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் ஃபிசிக்ஸில் பாசிபிள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த ஹிக்ஸ் சிங்லெட் அப்படிங்கிறது உடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயமும் நான் சொல்லி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து பயலொகேஷன் பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். சித்தர்கள், இப்போ நம்ம வள்ளலார், வடலூர் வள்ளலார் இருக்கார்ல, அவர் வந்து ஒரே நேரத்தில் பயலொகேஷன், ஒரே நேரத்தில் சென்னையிலும் இருந்தார், ஒரே நேரத்தில் வடலூர்லேயும் இருந்தார்லாம் அவருடைய கதைகள்லேயே சொல்லப்படுது. அது கதைகள் தான், நமக்கு தெரியலை அது அது அதை பற்றின நாலேஜோ அறிவோ ஏன் தகுதியோ கூட அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பின்னால் ஏன் இது இருக்கக்கூடாது, ஏன்னா ஒரு இந்த நம்ம பார்க்குற ரியாலிட்டிங்கிறது, நம்ம பார்க்குற அந்த அப்சர்வபிள் ரியாலிட்டி அப்படிங்கிறதே ஒரு குவஷனபிள் தான். நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, பார்க்காதப்போ அது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபிசிக்ஸ் சொல்லுது. இதே வந்து சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. வேவ் பார்ட்டிக்கல் டியூவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள், அதாவது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பார்ட்டிக்கல், ஒரு பருப்பொருள் ஒரு சில நேரத்தில் பார்ட்டிக்கலாகவும் ஒரு சில நேரத்தில் வேவாகவும், ஒரு அலைவரிசை மாதிரியும் ஒரு அலையாலையாகவும் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது சயின்ஸ் ஒத்துக்குது, ப்ரூவ் பண்ணியிருக்கு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக. இந்த ஃபினாமினன் இருக்கிறதுனால ஹிக்ஸ் சிங்லெட் அப்படிங்கிறது, இந்த ஹிக்ஸ் போசான் கடவுள் துகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த பார்ட்டிக்கலை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த ஒரு விஷயமாக இந்த ஹிக்ஸ் போசான், ஹிக்ஸ் சிங்லெட் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை ஃப்யூச்சரில் டைம் ட்ராவல் சாத்தியப்பட்டுச்சுன்னா, ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த நேரத்தை கடந்து நம்மளால் பயணிக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஹிக்ஸ் சிங்லெட் மூலமாக தான் அறிவியல் பூர்வமாக முடியும். மற்றபடி ஃபேண்டசிலும் சயின்ஸ் ஃபிக்ஷன்லையும் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நம்ம பல வகையில் பேசியிருக்கோம் டைம் ட்ராவலை பற்றி, பல பாசிபிள் மெத்தட்ஸை பற்றி பேசியிருக்கோம், அதில் ஒன்றா தான் இது. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது நியூவாக இருந்ததுன்னா இதை பற்றி தெரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்னொரு சிந்தனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.